அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமல் 233 டிஜிட்டல் உரிமை ரூபாய் 125 கோடியா? உலகநாயகன் கமல் வினோத் கூட்டணியில் உருவாக உள்ள கமல் 233 படத்தை ராஜ் கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. அக்டோபர் மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ள நிலையில் நடிகர் நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமையை முன்னணி ஓடிடி நிறுவனம் ஒன்று ரூபாய் 125 கோடிக்கு வாங்கி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். தனது 62வது படத்துக்கு தயாராகும் சியான் விக்ரம், லோகேஷ் கனகராஜின் துணை இயக்குனர் மகேஷ் பாலசுப்பிரமணியம் என்பவர் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் ஆதித்ய கரிகாலனாக நடித்த விக்ரம் தற்போது தங்கலான் படத்தில் நடித்து முடித்துள்ளார். மேலும் அவரின் 62வது படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்டை எழுத உள்ளார். இந்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.